நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதா சுதந்திரம் சொல்றாங்க. என்ன கேட்டா என்னங்க பதில் சொல்றீங்க? படிச்சுதான் தெரியும், நான் படிக்காத முட்டாளு. போறது கேர்ள்ஸ் ஃப்ரீயா இருக்கிறது. ஆட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதா சுதந்திரம் சொல்றாங்க. சுதந்திரம்னா என்ன சொல்றது? சுதந்திரம்னா அந்த காலத்துல எதுக்குமே ஃப்ரீடம் இல்லாம இருந்து இப்ப எல்லா விஷயத்துக்குமே ஃப்ரீடம் வந்திருக்குல்ல, அதனால சுதந்திரம்னா என்னன்னு தெரியலையே. என்ன கேட்டா என்னங்க பதில் சொல்றீங்க? நம்ம நாட்டுக்கு கிடைச்ச அங்கீகாரம், நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பெருமை, ஜாலியா இருக்கிறது தான் சுதந்திரம். சுதந்திரம் சுதந்திரமா வாழ்த்து கொடுத்தது சுதந்திரம். சுதந்திரம்னா நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாரு, அதுதான் மக்கள் வந்து சுதந்திரமா இருக்கிறது, நெருக்கடி இல்லாம வாழ்றது சுதந்திர தின விழா. நாட்டுக்கு நல்லது செய்து நல்லதை சீரி மட்டம் சுதந்திரம். குதிரைன்னா தமிழ்நாடு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறது நாட்டில் சுதந்திரம். குதிரை வந்து நீங்கள் இப்போ என்ன ஃப்ரீயாக நினைக்கிறீங்க, உங்கள் மனசு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம். நைட்டில் வெளியே போகலாம். இப்போ சுதந்திரமாக இருக்கிறது தான் சுதந்திரம். சுதந்திரம்னா என்னன்னு சொல்ல சொல்கிறாங்க பார், சுதந்திரமே இல்லைன்னு. சொந்த கரண்ட் கூட இல்லாதக்குறாங்க. இந்தியாவோட சுதந்திரம்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அது வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதை நம்ம கரெக்டான பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி அது வழியில் நடக்கிறோமான்னு தெரியல. சுதந்திரம் வாங்கிட்ட தவிர இன்னும் சுதந்திரம் வாழ முடியல எங்களால். எனக்கு என்ன சார், நான் படிச்சுருந்தான் தெரியும், நான் படிக்காத முட்டாள். முட்டாளுக்கு எப்படி தெரியுமா? நாட்டுக்கு தேவையான நம்ம உரிமையோட கேட்குறோம், நமக்கு தேவையான உரிமையோட கேட்குறோம். இதுக்கு தான் சுதந்திரம் இதுவானது. மக்களுடைய சுதந்திரம் வந்து கிடைக்கல, ஆனால் ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சுதந்திரம் எப்படி மக்களிடையே கிடைச்சிருக்குன்னு அவங்ககிட்டயே போய் கேட்போம். இந்தியாவில் சுதந்திரம் வந்தது வேஸ்ட்டு, வெள்ளக்கார ஆட்சி இருந்திருக்கலாம். இதில் வாழ்ற மாதிரி வாழ்றோம், அந்த பகுதியில் சுதந்திரமே எங்களுக்கு இல்லை. சுதந்திரம் வாங்கினதும் ஒரு வகையில் நல்லதுக்கு தான், வாங்காததும் ஒரு வகையில் நல்லதுக்கு தான். சுதந்திரம் அடைஞ்சு 69 ஆண்டுகள் ஆகுது என்கிறார்கள், ஆகுதா என்பதே சந்தேகம்தான். சுதந்திரம் வந்தது யாருக்காக கேட்டால் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களும் டாட்டா பிர்லாவுக்கு தான் வந்தியாரு. ஏனென்றால் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களாக இருக்கிறார்கள், மேல்தட்டு மக்கள் மேலும் மேலும் மேல்தட்டாக ஆகிட்டு இருக்காங்க. சுதந்திரம் நம்ம எல்லா வருஷமும் கொண்டாடிட்டு தான் இருக்கோம், ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட பர்சனல் சுதந்திரம் பறிப்போயிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா சுதந்திரம் வாங்கிட்ட தவிர இன்னும் சுதந்திரம் வாழ முடியல எங்களால். லேடிஸ் பொறுத்தவரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சது கிடையாது தான். இப்போ தனிப்பட்ட மனிதனுக்கு இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை இல்லைன்னு தான் சொல்வேன் நான். அப்துல் கலாம் கனவை நினைவாக்கிறது சுதந்திரமாக இருக்கும்.